திருச்செந்தூர் ரேஷன் கடைகளில் கொரோனா நிவாரணத் தொகையின் இரண்டாவது தவணையாக தலா 2000 ரூபாயும் 14 வகை பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்பு விநியோகம் துவங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அறிவித்த கொரோனா நிவாரண நிதியின் இரண்டாவது தவணையாக ரூபாய் 2000 மற்றும் விலையில்லா 14 வகை மளிகை பொருட்கள் வழங்கும் திட்டத்தை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி துவக்கி வைத்தார். அதன்படி ஜூன் 15 தேதி செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூரில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் ரேஷன் கடைகளில் வரிசையில் நின்று ரூபாய் 2000 மற்றும் 14 வகை மளிகை பொருட்களை வாங்கி சென்றனர்.